அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே தங்க நகைக்கடன் குறைஞ்ச வட்டியில் தராங்க, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். தங்க நகைக்கடன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச வட்டியில் தருவாங்க பொதுத்துறை வங்கி நிறுவனம் தாங்க. பொதுத்துறை வங்கி நிறுவனங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மத்திய ரிசர்வ் வங்கிகள் செயல்படுற ஸ்டேட் பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க், அந்த மாதிரி எல்லா பேங்க்கும் இப்போ வட்டியை குறைச்சிருக்காங்க. இப்போ கொரோனா பீரியடுக்காக 7%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7% என்னது, ஒரு வருஷத்துக்கு 7%ங்க. 7% ஒரு 100,000 ரூபாய்க்கு 7,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கான வட்டியே. அதேமாதிரி ப்ராசஸிங் ஃபீ, இப்போ அப்ரைசல் ஃபீன்னு சொல்கிற ப்ராசஸிங் ஃபீ வந்து கம்மியாக்கியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீ இல்லாமல் ஒரு சிலர் கொடுக்குறாங்க, ஒரு சில பேங்க்லாம் கொடுக்குறாங்க, ஸ்டேட் பேங்க்லாம் அப்படி தான் கொடுக்குறாங்க. இந்தியன் பேங்க் 7% ஆக்கியிருக்காங்க. 170 ரூபா தான் அப்ரைசிங் ஃபீ, எவ்வளோக்கு வச்சாலும் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற இடத்துல போய் வச்சிங்கன்னா அப்ரேஷன் ஃபீ தனியாக எடுப்பாங்க, ப்ராசஸிங் ஃபீ தனியாக எடுப்பாங்க. அதேமாதிரி வட்டியும் கூடுதல். இப்போ கொசம் மட்டும் முத்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாங்க, 1,00,000 ரூபாய்க்கு வட்டி. அது நம்ம தேவையாங்க, 30% போடுறாங்க. முத்துட்டும் அப்படி தான் இருக்காங்க. அப்படி முத்துட்டு கொசம் மட்டும் அந்த மாதிரி மலபார் கோல்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்கல்ல, இந்த தனியார் நிறுவனங்கள் பூரா அப்படி தான் போடுறாங்க. வேறு நீங்கள் அந்த தங்கம் வாங்கி விற்று தரோம், மறு அடகு வச்சு தரோம்னு சொல்லி போடுறவங்கள்ட்ட நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி ஆள்கிட்ட கம்மியே கிடையாது. அவங்க உங்கள்கிட்ட கம்மியான வட்டிக்கு வச்சுருக்க உங்கள் நகைகளை வாங்கிட்டு போயிட்டு அவங்க அதிக வட்டிக்கு வச்சு தங்கத்தை கைப்பற்றதான் அவங்களோட வேலையாக இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு வட்டி கம்மியாக கொடுத்து உங்களை பாதுகாக்கிறது வந்து அவங்களோட வேலை கிடையாதுங்க, எல்லாமே பிஸ்னஸ் தான்.